ஹை டிடிஎஃப் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக கம்யூனிட்டி டேப்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஹெல்மெட் வாங்கியிருந்தோம், அதை பற்றி தான் போட்டிருந்தேன். நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது பார்த்தேன். சரி, நம்ம ஃபுல் வீடியோவை போட்டுடலாம். எந்த கடை, எவ்வளோ ப்ரைஸ், என்ன பிராண்ட், அப்படி எல்லாம் தெரிஞ்சு பார்க்கலாம். இல்லை நீங்களும் வாங்க முடியும், உங்களுக்கும் லோ ப்ரைஸ்னால் வாங்க முடியும் உங்களாலேயும். அதனால் நம்மளாலேயும் வாங்க முடியாத அளவுக்கு உங்களாலேயும் வாங்க முடியும், உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் டிஸ்கிரிப்ஷனில் கடை லிங்க்கு, அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்துருக்கேன். கடை லிங்க்கு, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லோ ப்ரைஸ் பட்ஜெட்லேயே கொடுப்பாங்க உங்களுக்கு. நம்ம 25ல போய் எதிர்பார்த்தோன்னா அங்கே 18லேயே கிடைக்கும், 1800லேயே கிடைக்கும். நம்ம 2500 போய் எதிர்பார்த்தோன்னா 1800, 1900 அது மாதிரி ரேஞ்சிலே நம்மளுக்கு கிடைக்கும். ஹெல்மெட்டு நல்ல பிராண்டடாக இருக்கும். நீங்கள் ஸ்டட்ஸில் இருக்குது, வேகாஸில் இருக்குது, அப்புறம் நிறைய பிராண்டில் இருக்குது. எனக்கு ரெண்டு பிராண்டு தான் தெரியும், அதனால் சொல்லிட்டேன். அந்த சில நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, நீங்கள் போய் வாங்கி பாருங்கள். நம்ம வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட்ஸில் தாங்க எடுத்துருக்கோம். ஸ்டட்ஸில் வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சு, என்ன கலர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹெல்மெட்டு. பட் ஆனால் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போட்டிருந்தேன், அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன கலர் எடுத்திருக்கோம், எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எடுத்திருக்கோம் எல்லாம் தெரியும். பட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு நான் எப்படின்னா காமிக்கிறேன். இருங்க, மாடல் நல்லாயிருக்கா, கலர் நல்லாயிருக்கா, நம்ம பைக்குக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துருங்க. பைக்குக்கும் அதே தான், ஹெல்மெட்டுக்கும் அதே தான். உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது உங்களுக்கு சூட் ஆகும், எடுத்துருங்க. ஹெல்மெட் உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, எடுத்துருங்க. அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு கலர் செட் ஆகாது, நீ இருக்க கலருக்கு இந்த ஹெல்மெட் செட் ஆகாது, நீ இருக்க கலருக்கு பைக் செட் ஆகாது, பைக்குக்கும் ஹெல்மெட்டுக்கும் செட் ஆகாது அப்படின்லாம் சில நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா உடனே எடுத்துருங்க. அதான் நம்மளுக்கு மெயின், நம்மளுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம நினச்சி பார்க்கக்கூடாதுக்கோ. சரி வாங்க, நம்ம ஹெல்மெட் பார்த்துடலாம். ஹெல்மெட் வந்து நான் எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல, உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டட்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, ஸ்டட்ஸ்லேருந்து தான் எடுத்தோம். என்ன நான் பட் ஆனால் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்காக, நான் அப்படியே பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அது என்ன அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ வரும் நான் போட்டிருந்தேன், அதை நிறைய பேர் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறதுனா, அப்படி தான் இந்த வீடியோ வந்து ஒரு சண்டே வரும் போட்டிருப்பேன். பட் ஆனால் சண்டே வராது, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இல்லை நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே வந்துடும். சண்டே வராது, சாட்டர்டே வந்துடும். ஓகேவா, சாட்டர்டே வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை மறக்காமல். அப்போ தான் உங்களுக்கு எந்த எங்கே இருக்க கடை, எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சு, என்ன கலரில் எடுத்துருக்கேன்னா எந்த ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுக்கும் தெரியும். அப்போ தான் நீங்கள் போய் அந்த கடையை விசிட் பண்ணும்போது நம்ம பேர் சொல்லி வாங்கலாம். ஓகேவா, நம்ம பேர் சொல்லி வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம அவ்வளோ பெரிய இது ஆளாகலை. நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நம்மளை ஏரியாவிலேருந்து ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்மளை. பட் நான் சேனல் நேம் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் வேணும்னா. இப்போ ரீசெண்டாக வந்து ரெண்டு பேர் எடுத்தாங்க யூடியூப் சேனல், வேணும் நேம் வேணால் சொல்லுங்கள் உங்களுக்கு எதனால். நாங்கள் ப்ரைஸ் இப்போ ரீசெண்டாக திரும்பி போவோம், என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் ஹெல்மெட் எடுக்க போனோம், அப்போ வந்து நான் எதனா பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ப்ரைஸ் ரேஞ்ச் ஒருத்தர் 100 ரூபீஸ், 200 ரூபீஸ் அப்படி எதனா கம்மி பண்ண முடியுமா நான் பார்த்து சொல்கிறேன். நம்ம சேனல் பேர் யாருனா போய் சொல்லி போனீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் ரிலீஸ் பண்ணுறேன் நான் பார்க்க சொல்கிறேன். ஓகே, ஒரு நல்ல பட்ஜெட்டில் பார்க்க சொல்கிறேனே. ஓகேவா, உங்களுக்கும் கொஞ்சம் பட்ஜெட்லேயே இன்னொரு 100 ரூபா 200 ரூபா கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன். வாங்க நம்ம ஹெல்மெட்டை பார்த்துடலாம். ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பிரிச்சிட்டேன், அதனால் உங்களுக்கு நான் இப்படியே எடுத்து காமிச்சிட்றேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் 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 பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் 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 ஓப்பன். பார்த்தீங்களா ஹெல்மெட் வந்துருச்சு. இப்படி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்ருக்கும் எந்த ஹெல்மெட்னு. நம்ம ஃபேமிலிக்கு புது மெம்பர், புது மெம்பரில் புது வரவு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா க்ரீன் கலர், பால் பச்சை கலர்னு சொல்லுவாங்க, க்ரீன் கலர்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கலர் நேம் எனக்கு இங்கிலீஷில் தெரியாது, பால் பச்சை கலர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் தமிழில். ஓகேவா, பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஹெல்மெட்டில் நல்ல குவாலிட்டிங்க, நல்ல நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச், ப்ரைஸ் ரேஞ்சும் நம்மளுக்கு பெட்ரு, ஹெல்மெட்டும் பெட்ரு. ஓகேவா, இதை நிறைய பேர் வாங்கலாம். என்ன ஸ்டட்ஸில் தண்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டட்ஸில் தண்டர் தான் நான் எடுத்திருந்தது, ஸ்டட்ஸில் தண்டர் எடுத்திருந்தேன். இதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து டாட் கொடுக்கல, ஐஎஸ்ஐ வண்டி கொடுத்துருக்காங்க, டாட் இது கொடுக்கல போல். ஆமாம், டாட் கொடுக்கல இதில். இது வந்து நம்மளுக்கு இந்த ஹெல்மெட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணியிருந்தார், அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவருக்கு எப்படி சொல்லலான்னா, அவர் நம்மளோட சேனலோட ஒரு மெம்பர்னு சொல்லலாம். ஓகேவா, சேனலோட மெம்பர், நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாயில் இதை அவர் தான் நம்மளுக்கு இதை கிஃப்ட் பண்ணார். அவரோட பேர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன், அப்படிலாம் வீடியோஸில் இதெல்லாம் காமிக்கிறேன் அவர். ஓகேவா, நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கனாலே பயங்கரமாக இருங்க ஹெல்மெட்டு, அந்த
சா ஒயிட் ஒயிட் கலர் வைசர் இல்லை, டபுள் கலர் வைசர்னு சொல்லுவாங்க, அது எனக்கு வைசர் நேம்லாம் எனக்கு கிளியராக தெரியலங்க. ஓகேவா, கலர் வைசர் மாதிரி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்குது வெளில தெரியாது, வெளில இருக்குது உள்ளே தெரியாது, அது மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வாஷு பேடிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபிட்னஸுங்க, வெளில இருக்க சவுண்டு உள்ளே எதுவுமே கேட்கவே இல்லை, சைலண்ட்டாக இருக்குது அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, என்ன பேர்னு எனக்கு தெரில, இது என்ன பேர்னு தெரில. அப்புறம் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ஸ்பாய்லர்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டே பயங்கரமாக இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு அவர் எப்படி சொல்லலாம், நான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், வண்டி வாங்கினப்பதுலேருந்து ப்ளூ கலரில் ஒரு ஹெல்மெட் எடுக்கணும் வண்டிக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், எடுக்க முடியல. நான் வந்து நம்மளோட பழைய ஹெல்மெட் தான் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன், அந்த ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் தான் எல்லாமே பண்ணுவேன், மோட்டர் பாக்கிங்லாம் அதில் தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் இப்போ நம்ம இதுக்கப்புறம் போன வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதில் வந்து வாய்ஸ் நாய்ஸ்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். ஓகேவா, இதுக்கப்புறம் அது வராது. இதுக்கப்புறம் நம்ம செல்லாக்குட்டி கூட நம்ம நல்லா ஃபன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா செம்ம ஃபிட்னஸாக இருக்கும் பாருங்களேன். நான் ஹெல்மெட் போட்டால் உங்களுக்கு பேசுறது நான் கேட்காது, அதனால் சொல்லலை. நான் ஹெல்மெட் நம்ம வீடியோவில் எப்போனா நான் உங்களுக்கு இதை பற்றி நான் ஃபுல்லாக என்ன உள்ள எப்படி ப்ரெஷராக அதுமாரி அது எதுனா இருக்கா, அப்படி இல்லை வேறு எதுனா எப்படி சொல்லுது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாதாங்க தெரியும். அதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தெரியாது, நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா, ஹெல்மெட் வண்டி பார்த்துங்க. ஓகேவா, எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்கா. இந்த லுக்கு பாருங்களேன், இந்த லுக்கு தான் இதில் கெத்தே பாருங்கள். இந்த லுக்கு மாசமான லுக்கு, அந்த இந்த இந்த கட்டுதை பாருங்கள், இந்த இது தாங்க இதில், இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போதில் ஒரு இது, அது தான் இதில். அதுக்கப்புறம் ஸ்பாய்லரு, இந்த ஏர் 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 இது பண்ணுறது தான், வெண்டிலேஷன் இதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வெண்டிலேஷன் இது ஃப்ரெண்ட் மேலே ஒன்று கொடுத்துருவாங்க, கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, இதோ பாருங்கள். ஓகேவா, இதான் நம்மளோட புது வரவு நம்ம சேனலுக்கு, நம்மளுக்கு நம்ம வண்டிக்கு. இப்போ நம்ம வண்டிக்கு எதனா புதுசாக பண்ணுறோம், இது வண்டியோட சம்மந்தப்பட்டது தாங்க, நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது தான், நம்ம வண்டியோட சம்மந்தப்பட்டது தான். அதனால் நம்மளோட சேனலில் புது வரவு நம்மளோட. ஓகேவா, இதை நம்ம இதுக்குமே சேஃபாக பார்த்துக்கணும், இப்படியே நம்ம பார்த்துக்கணும். ஓகே சரிங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லணுன்னா, நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் இது கொடுத்தாருன்னு சொன்னல, அவரை பற்றி நான் கொஞ்சம் பேசணும். நான் ரொம்ப நாள் வந்து ஹெல்மெட் இல்லாமல் இருந்தேன், பழைய ஹெல்மெட் தான் கம்பெனியில் எமகா கொடு வண்டி எடுத்தப்போ எமகாவில் கொடுத்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் வேறு எந்த ஹெல்மெட்டும் யூஸ் பண்ணல, பிளாக் கலர் தான். அந்த நம்ம எப்படி பொறுத்து ட்ராவல் பொறுத்திருந்தாலும் சரி, எங்கே பொறுத்திருந்தாலும் சரி, அந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்த செல்லாக்குட்டி யூஸ் பண்ணுவோம் வெளியில் ட்ராவல் பொறுத்திருந்தா. ஓகேவா, வீடியோஸ் இப்போ நல்லா போதும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் பார்த்துருந்தீங்க, 100 பேர் பார்த்துருந்தீங்க, அதில் வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளும் கொஞ்சம் பெரிய நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாகும், நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாகும், இன்னும் பெரிய பெரிய ரைடெலாம் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த ரைடுக்கெலாம் போக முடியும். ஓகேவா, நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் ஃபன்னாக பேசலாம் தான் இதுக்கப்புறம் இருக்கேன், இதுக்கப்புறம் போக போக அதை நான் மாற்றிக்கிறேன் ஃபன்னாக. இப்போ அதிகமாக பேசிட மாட்டேன், நடுவில் அந்த சாங்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன், இதுக்கப்புறம் அதிகமாக பேசலாம். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறேன். நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எதனா ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால, எனக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு ஒரு இது இல்லைங்க, நம்ம எப்படி இருக்குமோ அதுதான் நம்மளுக்கு மெயின். நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு எங்களை என்ன உனக்கு பிடிக்க என்ன உங்களுக்கு பிடிக்க தான் போகுது. ஓகேவா, அது எனக்கு சரி நம்ம இது மாற்றலாம் அப்போ தான் அவங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம ஃபேமிலி நம்ம பேரே டிடிஎஃப் ஃபேமிலின்னு தான் வச்சுருக்கோம். ஏன்னா வாசன் ப்ரோவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாசன் ப்ரோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரியாலிட்டியோடு இருப்பாருங்க, அதாங்க அவர்கிட்ட ஒரு நல்ல இது. எப்படின்னா அவரோட இதுவும் மாற்ற மாட்டார், நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருப்பார், அதே மாதிரி தாங்க நம்மளும். அதனால தான் டிடிஎஃப் ஃபேமிலியோட இதுவும் நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நம்ம எப்படின்னா நம்ம கேரக்டரோடு இருக்கணும், நம்ம எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி நம்ம இன்னொருத்தவங்களை பார்க்கணும். ஓகேவா, அதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளை ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்துகிறாங்களா நம்ம சந்தோஷப்படுத்தணும் அவங்களையும், நம்மளை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துகிறாங்களா அப்பயும் நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அதான் நம்மளோட ஸ்டைல்னு வச்சுங்க. ஓகேவா, மறக்காமல் நம்ம இந்த வீடியோ. ஓகேவா, நான் நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு இது பண்ணியிருந்தார், அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவருக்கு நம்ம எதுனா ஒரு கொஞ்சம் நம்ம ஃபேமிலிலேருந்து எல்லோரும் தேங்க்ஸ் சொல்கிறேங்க. அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, அவர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ஓகேவா, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேங்க. கமெண்ட்டில் அவருக்கு ஒரு தேங்க்ஸ்னு லீவ் பண்ணிங்கன்னா அவர் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார்ல, நம்ம ஒரு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இருக்கும். நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், பட் ஆனால் அவருக்கு ஒரு எப்படின்னா நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொன்னால் அவர் இன்னும் ஹாப்பியாக வரல, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேங்க. இதோ நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ, இப்போ நம்ம இன்னும் ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸில் கொஞ்சம் ட்ராவல் போகிற மாதிரி, கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்குது, அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக வரும், நீங்கள் பாருங்கள்.
நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ஆலில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் பெருசாகும், நம்ம இன்னும் பெருசாக போக முடியும், இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை டிடிஎஃப் ஃபேமிலி, பை பை.